அன்பார்ந்த சுக்ரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கடந்த 4-5 மாதங்களாக உலகை உலுக்கிய வைரஸ்னால் நம்ம அந்த மாதிரி ஒரு கிரக பயிற்சிகளை பற்றி அதிகமாக பேசுகிறதுக்கு முடியாத போயிடுச்சு. இது புது மாதிரியான வைரஸ்னால் நிறைய பாதிப்புகள் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நம்ம சுக்ரா சேனல் ஏற்கனவே தெரியப்படுத்தியிருந்தோம். இந்த மாதிரி உலகத்தை அச்சுறுத்தும் வைரஸ் ஒன்று வரும் அப்படின்னு டிசம்பர் மாதமே பதிவு பண்ணியிருந்தோம். நிறைய நேரில் பார்த்து நிறையா வியூவர்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க. வரக்கூடிய ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் இந்த வைரஸ் தாக்குதல் குறைகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறத உலக ஜோதிடர்கள் கணித்து ஒப்பிடிச்சிருக்காங்க. அதன்படி நம்மளும் அதே கருத்து தான் இப்போ சொல்லிகிட்டே இருக்கோம், ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்கோம். அதன்படி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ராகு கேது பயிற்சிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உலாவரியாக பார்ப்போம். தற்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 1-ஆம் தேதி ஆவணி மாதம் 16-ஆம் தேதி ராகு கேது பயிற்சிகள் வருது. ஆவணி மாதம் 16-ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1-ஆம் தேதி அன்று மிதுன ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு ராகுவும் தனுசு ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு கேதுவும் இடப்பெயர்ச்சியாகிறாங்க. இது காலபுருஷ லக்கணத்துக்கு 2-ஆம் 2-ஆம் இடத்திலே ராகு, காலபுருஷ லக்கணத்துக்கு 8-ஆம் இடத்திலே கேது. இது மாதிரியான பயணங்கள் நடைபெற்றுகிறது. கடந்த 4-5 மாதங்களாக சனி, கேது, குரு இந்த 3 கிரகங்களும் ஒரே வீட்டிலிருந்து உலகத்தையும் துன்பப்படுத்தி மற்ற எல்லாருக்கும் சிரமத்தை உண்டு பண்ண கேது இப்போ பிரிஞ்சு விருச்சகத்துக்கு வந்திருக்கிறார். இது காலபுருஷ லக்கணத்துக்கு 8. இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சனி பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குது. அந்தந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு டைமில் கிரகங்களோட மாறுதலின்படி உலகம் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு அதிகப்படியான காலங்கள் அப்படின்னு சொல்கிறதுனா டிசம்பர் 21-22 மேலே பொதுவான எல்லாருமே வழக்கமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கிரகங்களின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் உண்டு. இப்போ பொதுவாக சனி பகவானை பொறுத்த மட்டும் 2.5 ஆண்டுகள் கட்டாயமாக ஒரு ராசியில் இருப்பார். அது அதிசாரம் வாங்கிறது, பின்னோக்கி நகர்றது, வக்கரமாகிறது, இந்த மாதிரி காலகட்டங்களில் 2.5-3 வருடங்களாக சில நேரங்கள் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி குரு பகவானை வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் எந்த இடத்துல இருந்தாலும் 360 நாள் குரு வருடமான ஆண்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் அவர் 360 நாள் கம்பல்சரியாக ஒரு கிரக வீட்டில் இருப்பார். அப்புறம் முன்பின் நகர்தல்ங்கிறது வந்து பொதுவாக எல்லா கிரகங்கள்லேயும் உண்டு. அதுபடி பார்க்கும்போது ராகு கேது பயிற்சி அப்படின்னா ராகுவும் கேதுவும் ஒரு வீட்டில் 1.5 வருடங்கள்லேருந்து கண்டிப்பாக 1.5 வருஷங்களில் முன்னு பின்னுமான பலன்களை கொடுத்து நிகழ்ச்சி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஜென்ம கர்மங்களை நிர்மாணம் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா போன ஜென்மத்தில் நீ என்னவா பிறந்த, நீ என்னமா தொழில் செஞ்ச, என்ன மாதிரி இருந்த அப்படிங்கிறத ஒரு மனிதனுக்கு ஆள்காட்டி விரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த ராகு கேதுகள் இருப்பாங்க. பொதுவாக வந்து அஞ்சிலே கேது அப்படின்னு சொல்லி பேசினோம் கேட்டிங்கன்னா அஞ்சல் பூ பாகிஸ்தானும் கெட்டு போயிடும். கோயில் குளத்துக்கு போகிறத நிறுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நடத்திருப்பார். அடுத்து பார்த்தீங்கன்னா 9-ஆம் இடத்திலே ராகு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவாக பேசினா தாத்தன் முப்பாட்டன் சொத்து அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை நம்ம கணித்து சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கும். அப்பேற்பட்ட ராகு கேதுக்கள் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடத்துல இருந்து பரிவர்த்தனை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். கன்னி ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பலன்கள் விஷயமாக பார்க்கும்போது 3-9 கிரகங்கள் பயிற்சி ஆகிறது. இப்போ 3-ல் கேது, 9-ல் ராகு. 3-ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இடம். அப்படி தைரிய வீரிய ஸ்தானங்கும் போது என்ன கேட்டிங்கன்னா பவர் கூச்சி கூடுறதுக்கு அதிகமான பவர் உச்சம் பெற்ற கேது. இளைய சகோதரம் மேம்படும். இளைய சகோதரம் வந்து நல்ல ஒரு ஆன்மீக வழியில் போனாங்கன்னா ரொம்ப சிறப்பான இடத்துல உயர்வு பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தர்மகர்த்தா அந்த மாதிரி பொறுப்புகள் இருக்கிறவங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமைதியாக நேர்மையான முறையில் வாழ்கிறதுக்கும் இந்த ராகு கேது பயிற்சிகள் உண்டான காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குது. 9-ஆம் இடத்தில் ராகு. பாட்டன் முப்பாட்டன் சொத்துக்கள், பாட்டன் முப்பாட்டன் சொத்துக்கள், காலம் கடந்த சொத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிற சொத்துக்கள் வந்து இந்த 1.5 ஆண்டுகள் காலத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அந்த மாதிரி ஒரு பழைய எதுவும் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடந்திருந்தாலும் அதுவும் இப்போ உங்களுக்கு வந்து வழக்கு விதமாக வெற்றி அடையக்கூடிய காலகட்டங்களில் கன்னிராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. கலத்திர சம்மந்தப்பட்டது கல்யாணம், திருமணம், போக்குவரத்து இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதுவும் இப்போ சிறப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ள நல்ல பெரிய இடத்துலேருந்து ஒரு திருமண
வரன் வரக்கூடிய வெளிநாட்டு மாப்பிள்ளைகள், இல்லை கன்னிராசிக்காரங்களே வெளிநாட்டில் போய் சம்பாத்தியம் பண்ணுறதுக்குண்டான அமைப்புகள், அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் நல்ல வரன்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது கன்னிராசிக்கு. புதன் வந்து உச்சம் பெற்று இருக்கிற காலகட்டங்களில் சிறப்பான ஒரு கல்வியும் ஒரு பதவி உயர் பதவியும் கிடைக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த ராகு பயிற்சி காலகட்டங்களில் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்பதிலே ராகு ஒரு பெரிய புகழ் பெறக்கூடிய, அதாவது எப்படி சொல்கிறீங்கன்னா இன்னார் குடும்பத்தார் இன்னார் வகையராக சேர்ந்தவங்க அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதைக்குரிய இடங்கள் கிடைக்கிறதுக்கு, அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவராக இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மரியாதை விஷயமாக பெரிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பெரிய அளவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பிள்ளைகள் கல்வி விஷயங்களில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்புகளாக இருந்தால் பெரிய அளவுக்கு ஒரு கோல்டு மெடலிஸ்ட் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மார்க் வாங்கி 12th 11th 12th நல்ல மார்க் வாங்கி IEEE அந்த மாதிரி ஒரு கல்வியை கற்றுக்கிறதுக்கு உண்டான காலகட்டங்களாக இந்த ராகு பயிற்சிகள் இருக்கும். ஒன்பதில் ராகுங்கிறதுனால அது ஒரு சிறப்பு. ரெண்டாவது பொருளாதார சம்மந்தப்பட்ட படிப்புன்னு சொல்லுவாங்களே, அது ஆர்டிஓ டிஆர்ஓ, அதாவது கிரைம் சப்ஜெக்ட். கிரைம் சப்ஜெக்ட்னா ஒரு குற்றவியல் சம்மந்தப்பட்ட ஒரு கண்டுபிடிச்சி தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய உளவியல் சம்மந்தப்பட்டது, நிர்வாகம் சம்மந்தப்பட்ட துறைகளில் ஒரு தாசில்தாராக இருந்தாலும் சரி ஆர்டிஓ டிஆர்ஓ அந்த மாதிரி இடங்களில் வேலை வாய்ப்புக்கு அதிகமான இடங்கள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து ஒன்பதில் ராக வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம் பேங்க் இந்த மாதிரி வேலைகளுக்கு போகிறதுக்கு. அடுத்தது உளவியல் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் பெரிய அளவுக்கு படிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். ஜோதிடம் மற்றும் மந்திர தந்திரங்களில் தேர்ச்சி பெறக்கூடிய ஞானம் வந்து இப்போ மூணில் கேது இருக்கிறதுனால அந்த மாதிரி விஷயங்களில் வந்து தைரியம் பலப்பட்டு எந்த காரியத்தையும் ஒரு ஜாதகத்தில் இன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய பெரிய அளவுக்கு ஒரு ஜோதிடராகவோ வர்றதுக்குண்டான காலகட்டங்களாகவும் இந்த ராகு பயிற்சி உங்களை அமைச்சு கொடுக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது.